மட்டக்களப்பில் முன்னாள் எம்பி மீது தாக்குதல். தேர்தலுக்கு சற்று முன்னர் நடந்த பரபரப்பு தகவல். சஜித்துக்கு ஆதரவளித்ததால் வந்த சிக்கல். ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல். நடக்க போவது இதுதான். யாழில் பரபரப்பு. வீடு எரிந்து நபர் பலி. நடந்தது என்ன? தேர்தல் கடமை நேரத்தில் மது போதையில் இருந்த வேன் சாரதிக்கு நேர்ந்த கதி. நாடளாவிய ரீதியில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஊரடங்கு. வெளியானது அறிவிப்பு. களமிறக்கப்படும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள். சற்று முன்னர் வாக்களித்தார் அனுர. வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த சம்பவம். ஜனாதிபதி தேர்தல் அதியுச்ச பாதுகாப்பில் இலங்கை. சட்டங்களை மீறுவோருக்கு கடும் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் பரபரப்பு. தீக்கிரையான கல்லடி பேச்சியம்மன் ஆலயம். அச்சத்தில் மக்கள். வாக்களிப்பு நிலையங்களில் கடும் போலீஸ் பாதுகாப்பு. ஒருவித பதற்றத்தில் தொடரும் தேர்தல் களம். சர்வதேச ஊடகங்களின் முக்கிய தலைப்புச் செய்தியாக மாறியுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தல். விறுவிறுப்பாக நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல். மனைவியுடன் வாக்களித்த நாம் அல்ல. ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய தமிழ் பொது வேட்பாளர். தியாக தீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் நல்லூரில் திறந்து வைப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் தமிழ் மக்கள். மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயானந்தமூர்த்தியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு நேற்று இரவு சென்ற இனம் தெரியாத நபர்கள் அவரின் வீட்டின் மீது தாக்குதல்களை முன்னெடுத்ததோடு அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாதைகளும் கிழிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் நடவடிக்கையை மூவரடங்கிய குழுவினர் முன்னெடுத்ததாக தாக்குதலுக்குள்ளான ஜெயானந்தமூர்த்தி தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தாக்குதலுக்குள்ளானவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பிள்ளையானின் ஆதரவாளர்களே தன்னை தாக்கியிருக்கக்கூடும் என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் நாளை அதிகாலை முதல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ பெறுபேறுகள் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பின்னர் ஆணைக்குழுவினால் பெறுபேறுகள் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 38 வேட்பாளர்களின் பெறுபேறுகளும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் போட்டித்தன்மை கமைய முன்கூட்டியே பெறுபேறுகளை வெளியிடக்கூடாது. ஆணைக்குழு வழங்கும் உத்தியோகபூர்வ முடிவுகளை மட்டுமே வெளியிடுமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் இன்று அதிகாலை வீடு ஒன்று மர்மமான முறையில் எரிந்து ஒருவர் பலியாகியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் குறித்த வீடு கல்வீடு என்பதால் எவ்வாறு தீப்பிடித்தது என்பது தொடர்பில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தீப்பிடித்தமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கேகாலை மாவட்டத்தின் திருநியாக்கலை பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு பணியாளர்களை அழைத்துச் சென்ற வேன் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலினை முன்னிட்டு வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பெட்டிகள் மற்றும் பணியாளர்களுடன் திருநியாக்கலை பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு பயணித்த வேன் சாரதி கடமை நேரத்தில் மதுபோதையில் இருந்ததாக தெரிவித்து போலீசார் கைது செய்தனர். இதன்போது வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பெட்டிகள் மற்றும் பணியாளர்களை வேறு வாகனத்தில் கொண்டு செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நாடு தழுவிய ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் கவனம் செலுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் தேவைக்கேற்ப ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. மேலும் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவல் அரண்களில் 3,250 விசேட அதிரடிப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எவ்வொரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய வாக்கினை செலுத்தியுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு 10 பஞ்சிகாவத்தை சாய் கோஜி சிறுவர் முன்பள்ளியில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று தன்னுடைய வாக்கினை செலுத்தியுள்ளார்.
இலங்கையில் இன்று 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் நிலையில் நாடளாவிய ரீதியாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் உள்ளிட்ட 80,000 பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகழ் தல்துவா தெரிவித்துள்ளார். மேலும் 3000 அதிகமான இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே சமயம் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தலா 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேநேரம் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வதற்காகவும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் போலீஸ் தலைமையகத்தில் விசேட கண்காணிப்பு மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் 9 மாகாணங்களிலும் விசேட கண்காணிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் முற்றாக தீக்கிரையாகியுள்ள சம்பவம் பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் கல்லடி உப்போடையில் அமைந்துள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மனின் ஓலைக்குடலில் பட்டு தீப்பிடித்து எரிந்துள்ளது. அதே சமயம் அப்போது தீ அணைக்கப்பட்ட நிலையத்தில் எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என தகவல் வெளியானது. குறித்த பேச்சியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்பாளின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு ஓலைக்குடலில் வைக்கப்பட்டுள்ளமையே சிறப்பம்சமாகும். இன்று ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை மிகப்பெரும் பேரழிவுக்கான ஆரம்பம் என்றும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கையில் இன்று ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் உள்ளிட்ட 80,000 பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகழ் தல்துவா தெரிவித்துள்ளார். மேலும் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தலா 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் நிலையில் அது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. பல முக்கிய சர்வதேச ஊடகங்களின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் மாறியுள்ளது. பிபிசி, ரொய்டர், சிஎன்என் மற்றும் என்டிடிவி போன்ற ஊடகங்களின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய மனைவியுடன் இன்று காலை வாக்களித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 ஆரம்பமாகியுள்ளன. இதற்கமைய நாட்டின் பல பகுதிகளில் பொதுமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலரும் வாக்களிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் வாக்களிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் அரியநேத்திரன் தம்முடைய வாக்கினை பதிவு செய்தார். இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் வாக்களித்துவிட்டு அனைவரும் அமைதியான முறையில் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அசம்பாவிதங்களை மேற்கொள்ளாதிருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். தியாக தீபம் தெளிவனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துமுகமாக அவரின் வரலாற்றை எடுத்து எம்பும் பார்த்திபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் துணிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் இந்த ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தி நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதுடன் பின்னர் வரலாற்று ஆவண காட்சியகம் மாவீரர்களின் பெற்றோரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இன்று காலை 7 வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தினத்தில் வன்முறைகள் மற்றும் சட்டமுறைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன.
தெரியும். மட்டக்களப்பில் முன்னாள் எம்பி மீது தாக்குதல், தேர்தலுக்கு சற்று முன்னர் நடந்த பரபரப்பு தகவல், சஜித்துக்கு ஆதரவளித்ததால் வந்த சிக்கல், ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல், நடக்க போவது இதுதான், யாழில் பரபரப்பு, வீடு எரிந்து நபர் பலி, நடந்தது என்ன, தேர்தல் கடமை நேரத்தில் மது போதையில் இருந்த வேன் சாரதிக்கு நேர்ந்த கதி, நாடளாவிய ரீதியில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஊரடங்கு, வெளியானது அறிவிப்பு, களமிறக்கப்படும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள், சற்று முன்னர் வாக்களித்தார் அனுர, வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த சம்பவம், ஜனாதிபதி தேர்தல் அதியுச்ச பாதுகாப்பில் இலங்கை, சட்டங்களை மீறுவோருக்கு கடும் எச்சரிக்கை, மட்டக்களப்பில் பரபரப்பு, தீக்கிரையான கல்லடி பேச்சியம்மனாலயம், அச்சத்தில் மக்கள், வாக்களிப்பு நிலையங்களில் கடும் போலீஸ் பாதுகாப்பு, ஒருவித பதற்றத்தில் தொடரும் தேர்தல் களம், சர்வதேச ஊடகங்களின் முக்கிய தலைப்புச் செய்தியாக மாறியுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தல், விறுவிறுப்பாக நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல், மனைவியுடன் வாக்களித்த நாமல்ல, ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய தமிழ் பொது வேட்பாளர், தியாக தீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் நல்லூரில் திறந்து வைப்பு, யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் தமிழ் மக்கள்.